உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் கமிஷனர் நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் கமிஷனர் ஷோ ஐயர் தலைமையில் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு இந்திய தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், உள்ளாட்சித் தேர்தல் பிறகே திருச்சி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் எனவும், கிராமப்புறங்களில் பிரச்சார நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் எனவும், மாவட்ட அளவிலும் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தெரிவித்தனர். இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் இதோடு இல்லாமல் வேட்புமனு முடிந்ததற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு நாள் கூட்டி நீங்க கொடுத்த வாக்குறுதி எந்த அளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்கிற இடஒதுக்கீடு பட்டியலை கூட முறையாக வெளியிடப்படாதது ஒரு நல்ல அறிகுறி அல்ல என்பதை இந்த தேர்தல் ஆணைய கூட்டத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். 17-19 உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் திருச்சி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தணும். அது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மாநில தேர்தல் ஆணையம் கடுமையா கோரிக்கை வச்சு இதை உடனடியே எங்களுக்கு செய்தி சொல்லணும். கிராமப்புறங்களிலே 10 மணிக்கும் பிறகு கூட, இரவில் 10 மணிக்கு பிறகு கூட பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் முழுமையாக தரப்படவில்லை, ஆகவே ஹார்ட் காப்பி சிடி ரெண்டுமே முழுமையாக தரணும் அப்படிங்கிறத பிஜேபி சார்பாக சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சிறப்பாக அவர்களுடைய பிரச்சார பயணங்களில் அவங்களுக்கு போதுமான அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். இந்த அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டுள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை.